ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ மாடல் சீரியலாக நல்லா நடிச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். காவேரி வந்து கதை தட்டிட்டு விஜய் ரூம் போகிறாங்க. என்ன காவேரி, இதெல்லாம் ஃபார்மாலிட்டி, நீ பாட்டுக்கு நேராக வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஏன் ஒரு தடவை இதே மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட லென்த்தாக திட்டு வாங்கினது பார்த்தாத அது இன்னும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது, இன்னொரு தடவை அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த தடவை அதிக பிரசங்கத்தனமாக பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நம்ம எடுத்த ஃபோட்டோ வந்து நாளைக்கு பேப்பரில் ஆடாக கொடுக்கலான்னு இருக்கேன், கொடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதனால என்ன காவேரி நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. காவேரி உடனே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. உண்மையிலேயேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீ அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சுதான் நான் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. முன்னவே வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கமாக கோவப்பட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாம் பாஸ் அப்படின்னு காவேரி சொல்ல, டிவியில் வந்து சேனல் மாறிட்டே இருக்கலாம், அது டிவியோட தப்பா அப்படின்னு வந்து விஜய் கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்டுட்டு, ஓ அப்போ எதுக்கு இருக்கிறவங்கள வச்சு தான் நம்ம நடந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. காவேரி அப்படியே ஸ்லோ மிஷனில் போகிறாங்க. விஜய் அப்படியே காவேரியில் கூறுறாரு. அந்த டைமில் வந்து ஒரு லவ் சாங் வர போடுறாங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் அடிக்கடி சீன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டரை கேட்குறோம், ஆனால் அவர் அதை பண்ணவே மாட்டுறாரு. அடுத்த ராகினி வந்து பசுபதி வீட்டில் போயிட்டு அழுதுட்டுருக்காங்க. என் வாழ்க்கையை வீணாக போயிடுச்சு, நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ராகினியை திட்டுறாரு. இதுக்கு தான் நான் போய் சொன்னேன், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதே சொல்லிட்டு அந்த காவேரி அழ வைக்கிறேன் சொல்லிட்டு இப்போ நீ வந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ராகினியை திட்டுறாரு. என்னால் தான் உங்களுக்கு இந்த அசிங்கம், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு வந்து ராகினி சொல்கிறாங்க. உடனே பசுபதி வந்து ராகினி அறையிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு என்னங்க கல்யாணம் ஆன பொண்ணை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆன பொண்ணுனா வாழணும்ல, அதை விட்டுட்டு சாக போகிறேன்னு சொல்கிறான். நீ அந்த காவேரியை கொண்டுட்டு வந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், நீ வந்து சாகுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ராகினியை திட்டுறாரு. நீங்கள் சொல்கிறதாம்ப்பா கரெக்ட், நான் போய் சாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போகிறாங்க. அஜய் கூப்பிட்டு தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தாத்தா, சம்மந்தம் பேசும்போது அவங்க சொத்தை பற்றியும் கேட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே கையில் காயமாக இருக்குது, பாட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ராகினியோட அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் தாத்தா இருந்துட்டு ரவுடி குடும்பத்தோட சம்மந்தம் வச்சு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ராகினி வந்துட்டு தாத்தா கிட்டே, எங்கள் குடும்பம் ரவுடி குடும்பமா, உங்களை இந்த மாதிரி ஏமாத்திருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்டு திருப்பி அஜய் கிட்ட சண்டை போடுறாங்க. பாட்டி இருந்துட்டு நடந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம்னு யோசனை பண்ணி இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்ருக்காத சொல்லிட்டு ராகினிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வந்து காவேரி வந்து பேப்பரில் ஆட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து வெண்ணில போய் எடுத்து பார்க்குறாங்க. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, இதுதான் சொந்த செலவுலேயே சொன்னி வச்சுக்கிறது நான் நேற்றே சொன்னேன். தேவையில்லாமல் வந்து இத்தனை நாள் விஜய் வந்து வெண்ணிலாவோட கண்ணில் படல, இப்போ வந்து காவேரி அடித்த போஸ்டர் மூலியமாகவும் அவங்க கொடுத்த விளம்பரம் மூலியமாகவும் தான் இப்போ வந்து நினைவே இல்லாமல் இருக்கிற வெண்ணிலா வந்து விஜயை பார்க்குறாங்க. இதனால அவங்களுக்கு நினைவு திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா பை.